மன்னா மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம் மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் நேற்று தினத்தில் பார்த்தோம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அநேக நேரம் நாம் ஜெபிக்கிறோம் எதற்காக ஜெபிக்கிறோம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற நமக்கு அநேக நேரம் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறோம் சில நேரங்களில் ஜெபித்த பிறகு நமக்குள்ளாக ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது என் ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லையான்னு தெரியவில்லையே சில நேரம் நாம் ஜெபித்த பின்பு எதிர்மறையாய் அறிக்கை பண்ணுகிறோம் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதற்காக தான் ஜெபித்திருப்போம் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஆக இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம விசுவாசத்தை தான் கேட்க போகிறோம் என்னுடைய ஜெபத்தின் மீது எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க நான் என வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரா எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆகவே நீங்க உங்க ஜெபத்தை கேட்கிறார் ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போமா தகப்பனே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே அவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே நாங்களும் விசுவாசிக்கிறோம் நாங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்று ஏனென்றால் நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தில் இருக்கிற பயங்கள் கவலைகள் அவிசுவாசங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் நீர் அவங்க ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்கிறக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் Thank you.